வணக்கம் நேயர்களே, டவரா டம்ளர் சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. ஆனால் பார்க்குறவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா புது கதைகள் அப்புறம் தொடர்கள் வரும்பொழுது ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நேரம் கிடைக்கும் பொழுது கையில் கொஞ்சம் காஃபியோட நீங்கள் எங்கள் சேனலை விரும்பி கேட்கலாம். இந்த வாரம் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தோட நம்ம தொடர ஆரம்பிப்போம். கல்கி அவர்களுடைய பெயர் கிருஷ்ணமூர்த்தி. அவர் தனக்கு கல்கின்னு புனைப்பெயர் வச்சுக்கிறதுக்கு முன்னே பல புனைப்பெயர்களில் எழுதியிருக்கார். அவர் வச்சிட்ருந்த ஒரு சில புனைப்பெயர்கள் அகத்தியர். இந்த பெயரில் நிறைய சிறுகதைகள் எழுதினார். தமிழ் தேனி. இந்த பெயரில் நிறைய துக்குடா செய்திகள்லாம் எழுதியிருக்கார். ராக்கி. இந்த பெயரில் கட்டுரைகள் எழுதினார். கர்நாடகம். இந்த பெயரில் கர்நாடக சங்கீத விமர்சனங்கள் எழுதினார். குகன். இந்த பெயரில் குழந்தை கதைகள் எழுதினார். தமிழ் மகன். இந்த பெயரில் சினிமா விமர்சனங்கள் எழுதினார். அப்பப்பா, வாட் அ ஜீனியஸ். அப்புறம் கடைசியாக தான் கல்கின்னு தனக்கு ஒரு புனைப்பெயர் வச்சுக்கிட்டார். இதில் தான் நாவல்ஸ் எழுதினார். ஏன் கல்கி? அவருடைய கருத்து: நான் பழைய சம்பிரதாயங்களையும் அர்த்தமற்ற பழக்க வழக்கங்களையும் விட்டொழித்து புதிய கருத்துக்களை வெளியிட்டு வாசகர்கள் மனதை புதிய திசையில் திருப்பி புதிய யுகத்தை சிருஷ்டிக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்துடன் பகவானின் 10வது அவதாரமும் புது யுகத்தை குறிப்பதுமான கல்கி என்ற புனைப்பெயரை வைத்து கொண்டேன். சரி, இப்போ பொன்னியின் செல்வன் பற்றி. சென்ற வாரம் நான் சொன்ன மாதிரி கல்கியுடைய பொன்னியின் செல்வனுக்கும் அலெக்சாண்டர் டுமாஸ் அவர்கள் எழுதிய 3 மஸ்கிட்டியர்ஸ் நிறைய ஒற்றுமைகளை பார்க்க முடியும். முதல்ல அந்த 2 கதைகளிலும் வர கேரக்டர்ஸை ஒப்பிட்டு பார்ப்போமா? டி அர்த்தக்னன் அண்ட் வந்தியத்தேவன், இருவருமே அந்தந்த கதைகளில் வர ராஜாவோ மந்திரியோ இல்லை, ஆனால் அவங்க தான் கதையின் நாயகர்கள். ரிச்சல்யூ அண்ட் பெரிய பழுவேட்டரையர், இருவருமே அரசரின் வலது கைகள், மந்திரிகள். டியூக் ஆஃப் பக்கிங்ஹாம், ஆதித்த கரிகாலன், இருவருமே அரசகுலத்தை சேர்ந்தவர்கள். அத்தோஸ், அரமிஸ், போர்த்தோஸ், ஆழ்வார்க்கடியான், கந்தமாறன், பார்த்திபனேந்திரன். தமிழ்பட பாணியில் சொல்லணும்னா கேரக்டர் ரோல்ஸ். கடைசியாக மெலடி, நந்தினி, இருவருமே அழகு சுந்தரிகள், அழகு தேவதைகள். ஆனால் அந்த அழகுக்கு பின்னால் சாதுரியம், நஞ்சு, நாகம். அதுவும் நந்தினி பற்றி கல்கி ஒரு இடத்துல ரொம்ப அழகாக எழுதுவார். பகலில் பார்த்தபோது அவள் அழகியாக தோன்றினாள். இரவில் தங்க குத்து விளக்கின் வெளிச்சத்தின் அழகின் தெய்வமே உருவெடுத்தது போல் காணப்பட்டாள். மலரின் மணமும் விளக்கின் புகை மணமும் பழுவூர் இளையராணியின் மோகன உருவமும் சேர்ந்து வந்தியத்தேவனை போதையை கொள்ளச் செய்தன. வந்தியத்தேவா, ஜாக்கிரதை, மதுவின் போதையை காட்டிலும் சக்தி வாய்ந்த இந்த போதையில் உன் அறிவை பறிகொடுத்து விடாதே. அடுத்தது அந்த கதைகளை ஒப்பிட்டு சில சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம இப்போ கேட்கலாம். அப்புறம் கல்கி அதை எப்படி மாற்றி ரொம்ப அழகாக அமைச்சிருக்காருன்னு பார்ப்போம். முதல்ல ஃப்ரெஞ்சு கதையில் பெண்களுக்கு நிறைய முக்கியத்துவம் உண்டு. பொன்னியின் செல்வன்லேயும் 2 முக்கியமான கேரக்டர்ஸ் இந்த பெண்கள் தான், நந்தினி மற்றும் குந்தவை. ஒருவர் சோழ சாம்ராஜ்யம் அழிய வேண்டும்னு சபதம் பூண்டு கதை முழுக்க மற்ற கேரக்டர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. இன்னொருவர் அந்த சாம்ராஜ்யத்தை காப்பாற்ற என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்வாங்க. ஆனால் இந்த ஃப்ரெஞ்சு கதையில் வர பெண்கள் வெளி உலகத்துக்காக கணவனோட ஒரு வாழ்க்கையும் அந்தரங்கத்தில் தங்களுடைய காதலனோடையும் வாழ்வதுண்டு. ஆனால் பொன்னியின் செல்வனில் கல்கி அப்படி அமைச்சிருக்க மாட்டார். ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற கருத்து மேலோங்கி இருக்கும். 2வது ஒப்பீடு. 3 மஸ்கிட்டர்ஸ் கதை 17-18 நூற்றாண்டின் ஃப்ரெஞ்சு சாம்ராஜ்யத்தில் நடக்கக்கூடிய கதை. அப்போ இருந்த அரசியல் அப்புறம் மதம் சார்ந்த பழக்க வழக்கங்கள் அடிப்படையாக வச்சு எழுதப்பட்டது. ஆனால் பொன்னியின் செல்வன் கதை படித்தவங்களுக்கு கொஞ்சம் அதை திருப்பி பார்க்கும் பொழுது ஒரு ஆச்சரியமான விஷயம் புரியும்.
பொன்னியின் செல்வன் நடந்த காலகட்டத்தில் நிறைய மதம் சார்ந்த மாற்றங்கள் நம்ம சரித்திரத்தில் நடந்துக்கிட்டு இருந்தது. அப்போது மூன்று மதங்கள் தழைத்து கொண்டிருந்தன. அதை கல்கி ரொம்ப அழகாக ஒரு சில கேரக்டர்ஸ் மூலம் வெளிக்கொண்டு வருவார். ஆழ்வார்க்கடியான் மூலமாக வைணவம், அருள்மொழிவர்மன் மூலமாக பௌத்தம், மதுராந்தகன் மூலமாக சைவம். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, கல்கி பொன்னியின் செல்வனுடைய முதல் பாகத்திலேயே அந்த கதையில் வரக்கூடிய எல்லா முக்கிய கேரக்டர்ஸையும் அறிமுகப்படுத்திடுவார். அப்புறம் அந்த மிச்ச நாலு பாகமும் கதை பல இடங்களுக்கு நம்மை எடுத்து செல்லும். இந்த இரண்டு கதைகளுக்கு இடையே இவ்வளவு ஒப்பிட்டு பார்க்க முடியுதே, அதை பற்றி கல்கி கிட்ட யாராவது சொல்லியிருக்காங்களா? ஆமாம், கண்டிப்பாக. யார் அது? கல்கியுடைய மகள் ஆனந்தி. கல்கியையே விமர்சனம் செய்வாங்களாம். எல்லா அப்பாக்களுக்கும் தங்களுடைய பெண்களுக்கு தனி சலுகை கொடுப்பாங்க. அந்த சலுகை கல்கியுடைய மகள் ஆனந்திக்கும் இருந்தது, துணிச்சலும் இருந்தது. அதனால் அவங்க அவரையே விமர்சனம் செய்வாங்களாம். அப்படி ஒரு விமர்சனம். வந்தியத்தேவன் பல்லக்கில் செல்லும் நந்தினியை முதன் முதலாக சந்திக்கும் காட்சி அலெக்சாண்டர் டுமாஸ் எழுதிய த்ரீ மஸ்கெட்டர்ஸ் நாவலில் வர ஒரு காட்சி போலவே அப்பட்டமாக அமைந்திருப்பதாக அவள் சொன்னதை கல்கி ஒரு தார்மீக துணிவுடன் ஏற்றுக்கொண்டாராம். இருக்கலாம், சில சமயம் இப்படித்தான் தவிர்க்க முடியாதபடி பாதிப்பு ஏற்பட்டு விடுகிறது, தொடர்ந்து படித்து வா, அப்புறம் சொல்லுன்னு சொன்னாராம். ஆனாலும் ஆயிரம் டுமாக்கள் வந்தாலும் நெருங்க முடியாத அளவுக்கு பொன்னியின் செல்வன் தன்னிகரற்ற ஒரு இலக்கிய செல்வமாக தமிழுக்கு கிடைத்திருப்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை. இந்த வாரம் முடிப்பதற்கு முன்னாடி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம். கல்கியுடைய மகன் திரு கல்கி ராஜேந்திரன் எழுதியது, நாம் படித்து ரசித்தது. த ஹார்ட் பார்ட் அபவுட் ரைட்டிங் அ கிரேட் நாவல் இஸ் ஃபினிஷிங் இட். பொன்னியின் செல்வன் ஐந்தாம் பாகத்தை என் தந்தை எழுதி வருகையில் ஒரு நாள் சிரசாசன நிலையில் இருந்தார். ஐந்து நிமிடங்கள் தொடர்ந்து இருப்பது வழக்கம், நேரம் பார்ப்பது என் வேலை. பாடப்புத்தகமும் கடிகாரமுமாக நான் பக்கத்தில் அமர்ந்திருந்தேன். ஐந்து நிமிடங்களுக்கு பதிலாக மூன்றாவது நிமிடமே இறங்கிவிட்டார். நான் சற்று கவலையுடன், என்ன என்னாச்சு என்று பதட்டத்துடன் அவரை நெருங்கினேன். ஏண்டா சேத்தன் அமுதனை சோழ சக்கரவர்த்தி ஆக்கிட்டா என்ன என்று என்னை கேட்டார். சிரசாசன நிலையிலும் அவர் மனம் பொன்னியின் செல்வனில் அதை எப்படி முடிப்பது என்பதில்தான் இருந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட நான், லாஜிக் சரியாக அமையுமானால் செய்யலாமே, ஒரு சர்ப்ரைஸ் ட்விஸ்டாக கூட இருக்குமே என்றேன். இப்படித்தான் அந்த கதையுடைய ட்விஸ்ட் கல்கி அவர்களுக்கு தோணியதாம். நாம் கதை எழுதும்போது கூட இப்படி சிரசாசனம் இருந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த வாரமும் இப்படிப்பட்ட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களோடு பொன்னியின் செல்வனோடு மேலும் இணைந்து பயணம் செய்வோம். நன்றி.